ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னார். சரி, அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பித்தார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம். கடவுளை நம்பு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பித்தேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது, எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவாக தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். அதனால் இப்போ மறுபடியும் ஒரு சோதனை என்னார், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு, முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழித்து இவரே அவரை தேடிக்கிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவர், அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார், முதல் தடவை அது ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்போ நீங்கள் ரெண்டாவது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னார் ரொம்ப விரக்தியாக. ஒரே ஒரு தோல்வியில் உங்கள் நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமாக நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில் முடிஞ்சுட்டுதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்மகிட்ட தான், நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேரில் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையாக அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தால் எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து. தியானத்தின் மூலமாக தான் உனக்குள்ளே ஆழமாக தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்தில் நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டு தான், பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டு தான் குழந்தை. போ கிடைக்குமேன்னு இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரே ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போகிறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்கே எங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல் இருந்தது அது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது, பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது, பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோயிலை கட்டிக்க வேண்டியது,
இதுதான் மூணாவது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இதுவரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி நாலாவதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுக்கிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டுது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்கள், இது பழசை இடிக்காத வரையில் அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்களில் நாம் நடந்துக்கிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருந்து தான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ளே உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 53 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க. பேரன் பேத்திகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பெரியவர் பார்த்தார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த வயசுலேயும் இவ்வளவு அந்யோன்யமாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். சரி நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனார். உங்கள் மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் ஒன்று தான். அது என்ன காரணம்னா, எங்களுக்கு இடையில் பொதுவாக நிறைய குறைகள் உண்டு, அதுதான் காரணம் அப்படின்னாராம். அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது மாதிரியே அந்த பாட்டியும் அவரை நிமிந்து பார்த்தாங்களாம். இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்கார், உங்களுடைய நீண்டகால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம். என்ன பதில் தெரியுமா? சில பேரை நாம் குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம், வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா. அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசாக ஞானம் பிறந்தது மாதிரி இருந்துதான். இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும், மனசு தான் காரணம். ஒரு மேல்நாட்டு தம்பதி, அவங்களும் தாத்தா பாட்டி தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருத்தர் பார்த்தார். அவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு காலம் ஆகியும் இந்த வயசுலேயும் இப்படி அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம். கிட்ட நெருங்கி போனார், கேட்டார், ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னார். 55 வருஷம் ஆச்சுன்னாராம். அவர் இன்னமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா, இதுவரைக்கும் எங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லை அப்படின்னாராம். அது எப்படி முடியும்னு கேட்டிருக்கார் இவர் ஆச்சரியமாக. அந்த தாத்தா சொல்ல ஆரம்பித்தாராம், இதை பாருப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனதும் அந்த குதிரை இடக்கு பண்ணிச்சு. நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டலாக சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். மறுபடியும் போனோம். கொஞ்சம் தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு. மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. நான் கீழே இறங்கினேன். கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன். இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு. அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நான் கீழே இறங்கினேன். என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன். அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டு, இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க. போய், ஐயோ பாவம், என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க, உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க. நான் மெதுவாக இவங்க பக்கம் திரும்பி, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன். அவ்வளவுதான், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார்.
அந்த தாத்தா. அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கிறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்பில் எத்தனையோ வகை உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்பில் மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க. அதில் எவ்வளோ விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள், அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள், அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர். கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்பில் பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான் சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பாக இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார், ரொம்ப கோபமாக. என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன். உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது, முகம் பூரா நகைக்கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற, இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம்.
எக்ஸன்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவன் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்க, கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயிற்றில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு இடம் வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா, ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். ஒரு மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க, பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்க வாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை
இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்ட விரலை பாருங்கள், கட்ட விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்ட விரல் நுனியில் ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்ட விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 3 வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசை. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்கே செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குருகிட்ட இருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கலை, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை. அதது அந்தந்த இடத்துல ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. மெதுவாக குருக்கிட்ட போய், எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாமல் இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது, இதில் பாடல் இல்லை ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையாக தெரியுதேன்னாரான். மன்னர் இப்போ தான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்லை, மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்போ அந்த தோட்டம் அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில் எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியில் போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளை எல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லையும் அதை வீசினார். உடனே காற்று அந்த காய்ந்த சருகுகளையும்
பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்கே சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்போ உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது, மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறவி ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்டு அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது, எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானதில்லை, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான். அதுக்கப்புறம் நாம் வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செடிகள்லாம் செழிப்பாக வளரணும்னா வேர் காயாமல் பார்த்துக்குங்கோ, தினமும் தண்ணி விடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு மாதம் கழிச்சு ஒரு தோட்டத்தை பார்க்கறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாமல் பார்த்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்து வேர் காயாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சனே, அவ்வளவுதான் அப்படின்னார். ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடைச்சதா அப்படின்னா, ஓ கிடைச்சதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடைச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடைச்சதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்னைக்கு கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு அது போச்சான். ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லாயிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரானது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா, போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னாச்சுன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னானா. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானா இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா? ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா,
ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறதில்ல. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.